ஏஹெச் கிட்ஸ் கார்னர் நம்பர் 18 கருமண்டபம் திருச்சி. உங்கள் குழந்தைகள் குஷியாக துள்ளி குதித்து விளையாட ஏஹெச் கிட்ஸ் கார்னரில் அனைத்து வகையான எலக்ட்ரானிக் கார்ஸ், எலக்ட்ரானிக் பைக்ஸ், ட்ரைசைக்கிள் மற்றும் இன்னும் பல பொம்மைகளுடன் ஏஹெச் கிட்ஸ் கார்னர். அனைத்து வகையான பொம்மைகளும் ஹோல்சேல் ரேட்டில் குறைந்த விலையில் தமிழகம் முழுவதும் இலவசமாக டோர் டெலிவரி செய்து தரப்படும். உங்கள் வீட்டில் இருந்தபடி ஆர்டர் செய்திடுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுடன். மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் செய்யவும். Repair and service also available. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டமாக அறிவிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். டெல்டா மாவட்டம் என்று சொன்னால் சமவெளியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, அரியலூர் போன்ற 8 மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டங்களாக நான் அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பலர் இன்றைக்கு வரவேற்கிறார்கள். உண்மையாகவே அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு பல அரசியல் சொல்கிறார்கள், யார் எது செய்தாலும் அரசியல் நோக்கோடு தான் செய்வார்கள், அது வாக்கு வங்கியாக மாற்றுவதற்குண்டான வேலைகளாகத்தான் இருக்கும், அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது அதற்காக சொல்லப்படுகிறது என்று இருந்தாலும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒன்றை செய்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு இது அறிவிப்போட வெற்று அறிவிப்போடு நின்று விடாமல் சட்டமன்றத்தில் கூடி அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த 8 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய 30,000 சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ஏராளமாக கிடைக்கும். என்னென்னவெல்லாம் கிடைக்கும்? தேசிய வேளாண் நில பாதுகாப்பு கொள்கையின்படி பல அந்த விவசாயம் சார்ந்த மத்திய அரசினுடைய சலுகைகளாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், அதன் தொழில் சார்ந்த மீன் வளர்ப்பு, இப்படி வேளாண் வளர்ப்பு போன்ற பல்வேறு அது குறித்த தொழில் குறித்த பல மக்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அந்த மண் காக்கப்படும், அந்த விவசாயிகள் காக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட 25 லட்சம் விவசாயிகள் இருக்கிறார்கள், அதெல்லாம் காக்கப்படும். அப்போ அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது. இன்றைக்கு அதை அறிவித்திருக்கிறார், மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறார். அப்போ இதை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நான் ஹைட்ரோ கார்பனையும் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் தீர்க்கமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இதை சொன்னதுக்கு நேற்று தான் இதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கடலூரில் பெட்ரோலிய எண்ணெய் நிறுவனத்தை 5,000 கோடி அளவிற்கு செலவு செய்து அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்தம் போட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதே போல கடந்த வருடம் 13 நபர்களை சுட்டுக்கொண்ட அந்த வேதாந்தம் குழுமம், அந்த குழுமம் 200 கோடி அளவிற்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஏற்படுத்துவதற்கு டெல்டா மாவட்டத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை ஒரு பக்கம் செய்து கொண்டு இதை செய்திருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளே இதை கேள்வி கேட்கிறார்கள், இதையெல்லாம் நீங்கள் ரத்து செய்துவிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம், நன்றியோடு இருப்போம் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள். அப்போ மக்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, முடிவாக இருந்தாலும் சரி, மக்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் என்பது இன்றைக்கு நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பினுடைய எதிரொலியாக உங்களை விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட அதை வரவேற்றிருக்கிறார்கள். அப்போ இதைவிட முக்கியம், 8 மாவட்டத்திற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் இல்லாத போராட்டத்தை இன்றைக்கு மக்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 மாத காலமாக இந்த குடியுரிமை சட்டத்தை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் இதைவிட உங்களுக்கு வரவேற்பும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நாளைய தமிழக முதல்வராக வேண்டும் என்கின்ற அந்த கனவு இருக்கிறதே, தொடர வேண்டும் என்று அந்த கனவு பலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் மக்களுடைய அக்கறையில், மக்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில், அதற்கு செவிசாய்க்கக்கூடிய விதத்தில், மக்களின் பக்கம், அவர்களுடைய உணர்வின் பக்கம், அவர்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இந்த விஷயத்தில் எப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீர்களோ அதே போல குடியுரிமை சட்டத்தை, NPR-ஐ நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்ற சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் இதைவிட பன்மடங்கு உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். செய்வீர்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.